கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 3ஆம் தேதி மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு என்ன மங்களவார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். போன மாசத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் களங்கள் தானியத்தினால நிரம்பும். இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். களஞ்சியங்களுக்கும் களங்களுக்கும் என்ன வித்தியாசம்? களங்கள் தானியங்களை கொண்டு வந்து போட்டு அதை பக்குவப்படுத்தி தானியத்தை எடுக்கிற ஒரு இடம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். களஞ்சியங்கள் என்று சொன்னால் சேமித்து வைக்கிற இடம், களங்கள் தானியங்களை தயார் பண்ற இடம். களஞ்சியங்கள் என்று சொன்னால் சேமித்து வைக்கிற கிடங்குகளுக்கு பேர் தான் களஞ்சியங்கள் என்று சொல்வார்கள். அப்படின்னா இன்னைக்கு பிறகு நீங்க சேமிக்கிற அளவுக்கு கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் சொல்லுவாங்க, இத்தனை வயசாச்சு ஒரு பைசா சேவிங்ஸே கிடையாது, ஏதோ வாங்குறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஓடுறோம் அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு பிறகு நம்ம பாஷையில் சொன்னால் மிச்சம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பா. நேற்றைக்கு வரைக்கும் பஞ்சம் பற்றாக்குறை பத்தலை கடன் வாங்கினீங்க, கடன் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பிறகு கடன்களையும் அடைச்சி கூட கூடையாய் மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். 5 அப்பன் 2 மீனை கொண்டு 5000 பேர் ஆம்பளைங்க மட்டும் சாப்பிட்டு மீதி பெண்களும் பிள்ளைகளும் சாப்பிட்டு முடித்து 12 கூட நிறைய மிச்சம் எடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட உன்னுடைய வேலையை உன் தொழிலை உன் ஊழியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பிளஸ் பண்ணால் மிச்சம் பிடிக்கிற காலங்கள் வரப்போகிறது. நிறைய பேருக்கு இப்போ தான் சந்தோஷம், இவ்வளவு நாளும் பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி வர்றதும் தெரில போகிறதும் தெரில. இன்னைக்கு பொத்தல்களை எல்லாம் ஆண்டவர் அடைச்சி நல்ல ஆசீர்வாதங்களை வருமானத்தை கொடுத்து இனி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு பெரிய சந்தோஷமான மங்கள வார்த்தை இந்த மே மாதம் 3ஆம் தேதி என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இவ்வளவு நாளும் பஞ்சங்கள் பற்றாக்குறைகள் ஆசீர்வாதங்களுடைய இழப்புகள் என் பிள்ளைங்க அனுபவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க, உன் களங்கள் நிரம்பி வழியும். அப்படின்னா நீ சேமித்து வைக்கிற சேமிப்பு கிடங்குகள் பொக்கிஷ சாலைகள் இனி நிரம்பி வழியன்னு சொன்னீங்களே, ஓவர் ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங்ஸை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இனி கூடை கூடையாய் மிச்சம் எடுக்கட்டும், சேமிக்கட்டும், பிள்ளைகளுக்காக சேமிக்கட்டும், எதிர்காலத்துக்காக சேமிக்கட்டும். அதை நிமித்தம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். தரித்திரங்களும் பஞ்சங்களும் கடன்களும் நீங்கி இவர்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் வழிந்தோடும்படி ஆசீர்வாதங்கள் வழிந்து ஓடட்டும். தரித்திரம் வழிந்தோடினதற்கு பதிலாக, கடன்கள் வழிந்தோடினதற்கு பதிலாக இனி இன்னைக்கு பிறகு ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஆமென். ஆமென்.